ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாட்டு தென்னம்பிள்ளை கன்று வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, அது எப்படி நடவு செய்கிறது, அதே மாதிரி நாட்டு தென்னை வந்து எத்தனை வருஷத்தில் காய் காய்க்கும், ஸோ அதோடய பலன்கள் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எங்கள் காட்டில் வந்து பார்த்திங்கன்னா சில நாட்டு தென்னை மரம் வந்து ஒழுங்காக காய் காய்க்காமல் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் ஜேசிபி வச்சு தள்ளி விட்டுட்டு பொலக்கன்று வச்சோம். ஸோ 25 பொலக்கன்று வச்சோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து எப்படி அதுக்கான குழி எடுத்தோம், அப்புறம் எப்படி கண்ணை நட்டோன்றதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு ஒழுங்காக காய் காய்க்காத மரத்தெல்லாம் தள்ளி விட்டு அதே மாதிரி குழி எழுப்பியிருந்தோம். ஸோ குழி வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் 2x2 நீங்கள் குழி எழுப்பியிருக்கணும். எழுப்பினா தான் ப்ராப்பராக தென்னம்பிள்ளை வைக்க முடியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வராத நாட்டு தென்னை மரம். இது கீழே வந்து பார்த்திங்கன்னா வேர் வந்து ஒழுங்காக பிடிச்சி போல். ஸோ கீழே சட்டு மண்ணில் போய் வேர் சுற்றிக்கிச்சு. அதனால் இந்த மரத்தில் வந்து ஈல்டே இல்லை. அது இல்லாமல் மரம் வந்து கீழே மொத்தமாக இருந்து மேலே போக மெலிசாக போச்சு. அதே மாதிரி வந்து ப்ராப்பராக கொலையும் வைக்கலை. ஸோ கொலை வச்சாலும் தேங்காயெலாம் ஒழுங்காக காய்க்காமல் மரமே ஒரு 3-4 வருஷமாக சரியாக பலன் தரல. ஸோ அதனால் காட்டில் இது மாதிரி நிறைய மரம் இருந்துச்சு. ஸோ எந்தெந்த மரம்லாம் பலன் தரலையோ, ஸோ அந்த மரத்தெல்லாம் தள்ளி விட்டுட்டு, அதெல்லாம் ஆல்ரெடி செத்து போன மரம்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த இடத்துலலாம் வந்து கேப் இருந்துச்சு. ஸோ அந்த கேப்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக ஜேசிபி வச்சு நோண்டி விட்டோம். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஒரு பசுமை நர்சரி இருந்துச்சு. ஸோ அந்த நர்சரியில் போயிட்டு நாட்டு தென்னம்பிள்ளை வந்து கன்று பர்ச்சேஸ் பண்ண போயிருந்தோம். ஸோ கன்று நீங்கள் எப்படி வாங்கணும் அப்படின்னா, அதோடய தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்கணும். அதே மாதிரி சென்டர்லேருந்து அந்த குருத்து நல்லா திக்காக இருக்கணும். அந்த தண்டு நல்லா திக்காக வளர்ந்து வந்துருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வேர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பார்த்து வாங்கணும். தேங்காய் சின்னதாக இருக்கிறது வாங்கக்கூடாது. அதே மாதிரி சென்டரில் குறுத்து வந்து ஒழுங்காக திக்காக வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கண்ணால் நீங்கள் எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். நாங்கள் 25 கண்ணால் காரில் போனோம். என் கார்லேயே 25 கண்ணையும் ப்ராப்பராக லோட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நாட்டு தென்னம்பிள்ளை வந்து அந்த குழியில் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குருணை போடுவாங்க. எதுக்கு குருணை போடுறாங்கன்னா, குருணை போட்டால் தான் வந்து வேரில் வந்து கரையை அரிக்காமல் வேர் நல்லா ஊடுருவி வரும். அதனால் குருணை போடுவாங்க. அப்படிலாம் கல் உப்பு போடுவாங்க. ஸோ நாங்கள் வாங்க போன நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே வந்து இயற்கை உரம் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ குருணையோ உப்போ போடாமல் ஒரு கண்ணுக்கும் வந்து 2 கிலோ இந்த இயற்கை உரம் போட சொன்னாங்க. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா உப்போ குருணையோ என்ன வேலை செய்தோ அந்த வேலை எதுவும் செய்யும்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அசோஸ் ஃபயர் இல்லம், அதே மாதிரி நாட்டு மாட்டு சாணம், ஜீவாமிரதம், அது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வச்சு இந்த உரம் செஞ்சுருக்காங்க. ஸோ அசோஸ் ஃபைரெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட வேர் வந்து கரையை நரிக்காமல் பாதுகாக்கும். அதே மாதிரி நாட்டு மாட்டு சாணம், ஜீவாமிரதம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேர் ஊடுருவி போகிறதுக்கு நல்ல உறுதுணையாக இருக்கும். இப்போ வாங்க கண் எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நோண்டின தாய் மண்ணை வந்து ஃபஸ்ட்டு போட்டு ஓரளவுக்கு ஃபில் பண்ணிக்கணும். நம்ம ரெண்டு அடி குழி நோண்டிருக்கோன்னா 2 அடி அப்படியே வைக்க முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் தாய் மண் போட்டுட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா பராச்சின் சொல்லுவாங்க. பராச்சி மண் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா நல்லா வேர் ஊடுருவி கீழே ஈஸியாக போகிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணோம். நல்லா ஃபஸ்ட்டு தாய் மண் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பராச்சி வந்து கொஞ்சம் போட்டு ஃபில் பண்ணிக்கணும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த பராச்சி மண்ணை வந்து சமப்படுத்தி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் தென்னம்பிள்ளை வைக்கலாம். ஸோ தென்னம்பிள்ளை வைக்கும் போது தென்னம்பிள்ளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக வைக்கணும். அது கிராஸாகவோ வேறு டைரெக்ஷனில் வச்சிட்டிங்க அப்படின்னா கண் வளரும் போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோணையாக வளரும். இப்போ இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா பட்டு போச்சு. இருந்தாலும் இந்த மரத்தை நாங்கள் தள்ளிவிடலை. தள்ளி விடாமல் அது பக்கத்துலேயே வந்து பொலக்கன்று வைக்கிறோம். இந்த பொலக்கன்று வந்து நல்லா பொழைச்சி வந்து இது நல்லா ஈல்டு கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது அப்போ வந்து அந்த பெரிய மரம் வந்து ஒழுங்காக காய் காய்க்காமல் இருந்தால் அப்போ தள்ளிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் தள்ளி விடல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னம்பிள்ளை வந்து ப்ராப்பராக சென்டரில் வச்சுருக்காங்க. இப்போ அந்த பராச்சி மண் நல்லா கொஞ்சம் விளக்கி விட்டுட்டு அந்த இயற்கை உரம் கொடுத்தாங்கன்னா அந்த இயற்கை உரம் வந்து 2 kgs 2 kg போடணும் ஒரு கண்ணுக்கு. ஸோ அந்த இயற்கை உரம் வந்து பார்த்திங்கன்னா 1 kg 10 ரூபா. ஸோ 10 ரூபாங்கும் போது ஒரு கண்ணு வந்து நாங்கள் 80 ரூபாய்க்கு வாங்கினோம். 2 கிலோ ஒன்று போடணுன்னாக்க மொத்தம் கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா செலவாகும். ஸோ இதுதான் இயற்கை உரம்.
ரெண்டு கேஜி போட்டு ப்ராப்பராக சீல் பண்ணியாச்சு. சீல் பண்ணி அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பராச்சி மண்ணை கொட்டியாச்சு. பராச்சி மண்ணை கொட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே அந்த குழி நோண்டினதுக்காக குழி நோண்டி எடுத்த மண்ணை வந்து ப்ராப்பராக போட்டு செட்டில் பண்ணி கண்ணு வந்து நேராக இருக்க மாதிரி வச்சுக்கணும். ஸோ நம்ம குழி மூடினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண் இப்படி தான் இருக்கும், கண் பாருங்கள் நல்லா ஸ்ட்ரைட்டாக நிற்கிது. இது வந்து அடுத்த கண் வைக்கிறோம். ஸோ மொதல் கண் வைக்கும்போது நான் ப்ராப்பராக அந்த இயற்கை உரம் கொட்டதை காமிக்கல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிராச்சி மண், பிராச்சி மண்ணில் தான் தேங்காய் குடுமி நிற்க வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இயற்கை உரம் வந்து அந்த தேங்காய் குடுமியை சுற்றி போடுறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 kgs வந்துடும். நல்லா இதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு பிராச்சி மண்ணை வச்சு நல்லா ப்ராப்பராக மூடிட்டு பிராச்சி மண் வச்சு நீங்கள் மூடும் போதே தேங்காய் தினமிலை வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் மேலே இருக்க மண்ணெல்லாம் உள்ளே ஃபுல்லாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் குடிமை கொஞ்சம் ஆற்றமாக இருக்கும், அப்போ வேரெல்லாம் அடிபடும், அடிபட்டு வேறு பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு திருப்பி வேர் வரது கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ராஸாக இருக்கனால அதை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வைக்கிறாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சு நல்லா அழுத்தி விட்டதுனால இப்போ மண் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்ம குழியிலேருந்து நோண்ட மண்ணை போட்டு ப்ராப்பராக ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பில் எங்கெங்கே பொலக்கண்ணு வச்சுருக்கோமோ அதெல்லாம் காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பொலக்கண்ணு. ஸோ தென்னை மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தென்னைமரத்துக்கும் இன்னொரு தென்னைமரத்துக்கும் 25 feet இடைவேளை இருக்கணும். இருந்தால் தான் ப்ராப்பராக உங்களுக்கு ஈல்டு வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 25 feet கொண்டு தான் நாங்கள் வச்சுருக்கோம். 25 feet கொண்டு எங்கெங்கே தென்னைமரம் ஒழுங்காக வரலையோ காய் காய்க்கலையோ அதுக்கு வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பொலக்கண்ணு தான். அதுமாதிரி கண்ணு வச்சு நீங்கள் நிறைய கண் வாங்கியிருக்கீங்க, ஒரே நாளில் வைக்க முடியல அப்படினாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அடுத்து 2 நாள் கழித்து வைக்கலாம். பட் வந்து தென்னம்பிள்ளை வந்து ஒரு நிழலில் வச்சிடணும். நான் மாமரம் நிழலில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா குழி எடுத்து அந்த கண்ணெல்லாம் ஒரே இடத்துல வச்சு நல்லா மூடி விட்டுறணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தென்னம்பிள்ளை காயாமல் இருக்கும். ஸோ இப்போ காடு ஃபுல்லாக புலக்கண்ணு 25 கண் வச்சு முடித்தாச்சு. இதில் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. சில தென்னம்பிள்ளை கண்ணெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு ஓரமாக இருந்துச்சு. இங்கே நிறைய ஆடுலாம் வந்து மேய்ப்பாங்க. சரி, மேய்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து கடிச்சிடும். அதனால் ஒரு நல்ல வேர் ஊனி மரம் கொஞ்சம் தெளிஞ்சாக எந்திரிச்சு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 6-7 months வரைக்கும் அதை ப்ராப்பராக ப்ரொடெக்ட் பண்ணணும். நீங்கள் ப்ராப்பராக வாட்டரை விடணும். ஸோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக பார்த்திங்கன்னா நான் குச்சி அடித்து இந்த க்ரீன் மெஷ்ஷு வாங்கி போட்டோம். ஸோ இந்த க்ரீன் மெஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 30-50 rupees தான் செலவாகும். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் இரும்பு மெஷ் வாங்கியிருந்தேன் இது சப்போட்டா கண்ணு போடுறதுக்கு. இது ரொம்ப காஸ்ட்லி ஆக்சுவலாக. ஒரு மரத்துக்கே 300 rupees பக்கத்தில் 1000 இந்த இரும்பு மெஷ் வாங்கினீங்கன்னா. ஸோ அதுக்குள்ள இந்த க்ரீன் மெஷ் நெட் வாங்கினீங்கன்னா க்ரீன் மெஷ் நெட் வந்து காற்றும் உள்ளே போகும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து மரம் வளர்கிறதுக்கும் வந்து சன்லைட்டும் வந்து ப்ராப்பராக உள்ளே போகிறதும் ப்ராப்ளம் இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால் தென்னம்பிள்ளைக்கெலாம் நான் க்ரீன் மெஷ் நெட் போட்டிருக்கேன். நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நாட்டு தென்னம்பிள்ளை வந்து ஒரு கண்ணு 80 rupees. அதேமாதிரி இயற்கை உரம் நீங்கள் 2 kg வாங்கி போகிறீங்க 100 rupees. ஸோ ஒரு கண்ணு வந்து 100 rupees நீங்கள் வச்சிடலாம். நாட்டு தென்னம்பிள்ளை வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா 7 years ஆகும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஈல்டு கொடுக்கறதுக்கு. அதேமாதிரி லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 45-50 years மேலே வரைக்கும் உங்களுக்கு பலன் தரும். இப்போ நான் காமிச்சிட்ருக்க கண் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் கண்ணு. இது வந்து இளநி மட்டும்தான் இதில் வரும். அதேமாதிரி 3 years உங்களுக்கு காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். மரம் ரொம்ப நம்ம ஹைட் இருக்கும் போதே காய் விட ஆரம்பிச்சிடும். இளநி மட்டும்தான் வரும், சுத்தமாக தேங்காவே இருக்காது, நல்ல செவ்வளனி மாதிரி வரும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 250 rupees. இது ஒரு கண்ணே 250 rupees. இப்போ நீங்கள் இதோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்திங்கன்னா 25 years தான். அதே மாதிரி இதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும், நீங்கள் இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும், மெயின்டைன் பண்ணலாம் உங்களுக்கு ப்ராப்பராக வராது. அதேமாதிரி ப்ரைஸும் அதிகம். எங்களுக்கு ஹைப்ரிட் தென்னம்பிள்ளை வைக்கிறதுல வந்து இந்த உடன்பாடு இல்லை. பட் இருந்தாலும் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் ட்ரை பண்ணலாம் எப்படி வருது. அதே மாதிரி ஓரளவுக்கு ப்ராப்பராக வந்துச்சுன்னா இதில் வந்து இளநிக்கு மட்டும் எடுத்துக்கலான்னு ஒரே ஒரு கண்ணை மட்டும் வாங்கி வந்துருக்கோம் சாம்பிள் ட்ரை பண்ணுறதுக்கு. முடிஞ்சளவு நாட்டு தென்னம்பிள்ளையும் நடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.